வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது கேள்வி எண் 25, கடவுளின் புகழ் என்றால் என்ன, அதை நம்மால் அறிய முடியுமாங்கிறது. இப்போ இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நடந்தது, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பிரபஞ்சமும் அதனுடைய உறுப்புகளும் எல்லாத்தையும் உருவாக்குனது வந்து இந்த ஐம்பூதங்கள் தான், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலங்கிற அஞ்சு பூதங்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்குன அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து டால்டன் அட்டாமிக் தியரி வந்ததுங்க. அதுதான் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்துல இருக்கிற உறுப்புகளையும் 119 அணுக்கள் உருவாக்குது, அந்த அணுக்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பிறகு 1920 ஒரு விஞ்ஞானி ரூதர்போர்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் அணுக்களை பிரிக்க முடியும்னு பிரிச்சே காட்டிட்டார். பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அணுவையும் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்னு மூணு அணு துகள்களாக பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு கீழே இதை பிரிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் 1960 இந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் பிரிச்சாங்க. பிரிச்சு சின்ன சின்ன அணுத்துகளாக பிரிச்சாங்க. அதுக்கு பேர் குவார்க்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. அந்த குவார்க்ஸ்ல மொத்தம் 6 குவார்க்ஸ் இருக்குது, அதுக்கு எதிர்மறை 6, ஆக மொத்தம் 12 இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தால வந்து என்ன செஞ்சாங்க, இது ஒண்ணு மட்டும் இல்லை, இதே மாதிரி மூணு மாதிரிகள் இருக்குது, அதனால 3×16 48 அணுத்துகள் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தால வந்தவங்க லெப்டான்ங்கிற ஒரு 6 அணுத்துகளும் அதனுடைய எதிர்மறை 6 அணுத்துகளையும் சேர்த்து மொத்தம் 12 இருக்குது. அப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்ச 36 இந்த 12 சேர்த்து மொத்தம் 48. இந்த 48 அணுத்துகள் தான் பொருள்களை, அதாவது மேட்டரை உருவாக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எனர்ஜிக்கு ஒரு தனியா ஒரு 12 அணுத்துகள் கண்டுபிடிச்சு, அப்புறம் 48×12 60 அணுத்துகள் தான் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்துல இருக்கிற உறுப்புகளையும் உருவாக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தால புதுசாக இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் ஹிக்ஸ் போசான் எனப்படும் கடவுளின் துகள். இது வந்து 61 அணுத்துகள். இப்போ அது அதை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சுவிஸ் நாட்டில் அதை வந்து இந்த ஒரு சுரங்க வண்டி CERN நிறுவனம் அந்த பரிசோதனை நடத்துச்சு. அப்போ அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடவுளின் அணுத்து துகளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பிரபஞ்சத்து தோட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கடவுளின் துகள்ங்கிறது இதுதான். அடுத்ததா நம்ம கேள்வி என்னன்னா, இதை வந்து இந்த கடவுளின் துகளை கண்டுபிடிக்க முடியுமா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. இது நான் இதை என்ன சொல்றேன்னா, முதல்ல என்ன சொன்னாங்க, அதாவது அணுகா பிரிக்க முடியாதுன்னாங்க. பிற பிரிச்சுக்கிட்டே போனாங்க. போய் இப்ப கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, அதுல வந்து இப்ப 61 அணுத்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது போக அது ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, ஆலமரத்தினுடைய பழம், அந்த பழத்துக்குள்ள விதைக்குள்ள மறுபடியும் முளைக்கப்பட்டா மறுபடியும் ஆலமரம்னு சுத்தி சுத்தி தான் வரும்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி இங்க நம்ம என்ன பாக்குறோம், அதாவது பெருசுன்னா பெருசாகிக்கிட்டே போகுது இந்த பிரபஞ்சத்துல. அதே மாதிரி சிறுசுக்குள்ள சிறுசு இருந்துகிட்டே இருக்குது. அதைத்தான் இப்ப இந்த அணுத்துகள்ல பார்த்தோம். சரி, சிறுசாகிட்டே இருக்க போதேன்னு பார்த்தா கடைசியில சிறுசுக்குள்ள பெருசாகிடுது. அதாவது நம்ம அணுத்துகள் பார்த்தோம் இல்லையா, அணுத்துகள் குவாஸ்க்கு இடையில பெரிய பெரிய இடைவெளி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அணுத்துகளுக்குள்ளே பெரிய இடைவெளி இருக்கும்போது சிறுசுக்குள்ள பெருசு வந்துருது. அப்ப இது வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்குது. ஒழிய இந்த பிரபஞ்சத்துல எல்லா செயலும் அப்படித்தான் நடக்குது. அதே மாதிரி நான் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்கன்னா, இந்த கடவுளின் துகளுக்குள்ளேயும் இன்னும் அணுத்துகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய தன்மையே அதுதான். அதனால இந்த கடவுளின் துகள் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதே மாதிரி விஞ்ஞானத்துல இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் தெரிவிச்சுக்கிறேன். விஞ்ஞானம் கண்டுபிடிச்சானே, ஆன்மீகம் கண்டுபிடிச்சானே, நமக்கு வேண்டியது அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே. அதனால அந்த கடவுளின் துகள் வந்து கண்டுபிடிக்கும் போது அது வந்து இந்த கேள்விகளுக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கிறது நல்லா தெரியுதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அடுத்த பதிவுக்கான கேள்வி, இது ஏற்கனவே பாகம் 1 இதை பார்த்தோங்க. பாகம் 2 நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோன்னு, நடைபெறும் செயல்கள் எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தானா? இதுதான் அடுத்த பதிவுக்கான கேள்வி. இதுவரை கேட்டதுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.